இது ஒரு நல்ல மாடல். ஆறாப்புல இருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு பலவிதமான திறன்களை வளர்க்கும் ஒரு பணி. ஏன்னா இப்போ வந்து பன்னெண்டாப்புல வந்து நான் ஐஐடி எழுதணும், அன்னைக்கு வந்து ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போய் 6 மணி நேரம் 7 மணி நேரம் போயிட்டு இருக்காம ஒரு 6வது வகுப்புல இருந்தே அந்த திறன்களை அடையாளப்படுத்தி அதில் அரசாங்கம் நடத்தக்கூடிய தனியார் அமைப்புகள் நடத்தக்கூடிய பல எக்ஸாம்ஸையும் அதில் உள்ளடக்கி ஒலிம்பியாட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பெரிய ஸ்கூல்ஸில் இருக்கிற பிள்ளைங்க தான் போகிறாங்க ஒலிம்பியாடுக்குன்றது. அந்த ஒலிம்பியாடை வந்து ஒரு திறன் சோதனை கருவியாக பயன்படுத்தி இந்தந்த திறன்கள்னு போட்டு அந்த திறன்களில் இந்தந்த ஸ்கில், அந்த ஸ்கில்ல வந்து ஒவ்வொரு பரீட்சை வெளியே இருக்கிற பயிற்சி என்ன, அதுக்கு அந்த பிள்ளைங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி அளித்து செய்கிற ஒரு நல்ல மாடல் எடுத்துருக்கிறீங்க. இந்த இளைஞர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். அது 30 பேர் பேக் சைஸ் வச்சு மார்க் டெஸ்ட்டு சாப்டர் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து கொண்டு போய் அவங்க சந்தேகங்களை விளக்குவதற்காக தனியாக வாய்ப்புகள் உருவாக்கி பல ஏழை பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைங்க டவுட் கேட்டால் நமக்கு சொல்லக்கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு போனால் என் பையன் ஐஏஎஸ் ஆயிடுவான், என் பையன் ஐஐடி போயிடுவான், என் பையன் வந்து நீட்டில் பாஸ் ஆகி மெடிக்கல் போயிடுவான், அந்த நம்பிக்கையை உருவாக்கும் அளவுக்கு இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி நடந்துக்கிடணும். இந்த ஃபேக்கல்ட்டியுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் வந்து நல்ல அழகான பில்டிங் அழகான கட்டமைப்பு எல்லாம் ஒரு அடிப்படை தேவை. ஆனால் What makes a difference is the quality of faculty. அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டியை அழகழகாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நேரத்தில் எனக்கு கூட என்னுடைய நிறுவனம் இதே அண்ணா நகரில் ஜெயலட்சுமிபுரத்தில் 1992 உருவாக்கின நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த நாள் இதை விட சின்ன ஒரு இடத்துல தான் ஆரம்பித்தோம், இதே துறையில் ஆரம்பித்தோம், மனிதவள மேம்பாடுன்ற துறையில் தான் நாங்களும் ஆரம்பித்தோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு 72,000 பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனமாக அது மலர்ந்தது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த 2 பேர் நீங்கள் ப்ரமோட்டர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்து உறுதுணையாக இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எப்படி வந்து ஒருத்தருடைய துயர காலத்தில் இன்னொருத்தர் வந்து எப்படி உறுதுணையாக நிற்கிறீங்க, இது ரொம்ப முக்கியம். அதே போல் எல்லாரையும் இந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களாக உருமாற்றுவது. நாங்கள் வந்து வி கெட் தம் டு கோ ஹோல் கோ ட்ரீம் அந்த இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இப்போ என் கீழே இப்போ 12 பேர் வந்து இப்போ பல நிறுவனங்களில் சிஇஓவாக இருக்கிறாங்க. அந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இப்போ 10 பேர் 15 பேரோட ஆரம்பிக்கிறீங்கன்னா இல்லை ஒருத்தர் வந்து வெளியே போகிறாருன்னா அவர் போகிறப்போ வந்து நீங்கள் தடுக்கக்கூடாது. அவர் வந்து உங்களோட அம்பாசிடர் நினைக்கிறோம். அவர் வந்து உங்களை பற்றி வந்து பெருமையாக எல்லாத்துலேயும் பேசணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் நிறுவனத்தில் என்ன சொல்லுவோம், 72,000 பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் ஒரு 100,000 பேர் இந்த நிறுவனத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க, அவங்களாம் எங்கள் அம்பாசிடர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்கள வந்து நெட் மூலமாக ஒருங்கிணைக்கிற பணியை நிறையா பண்ணுவோம். அந்த ஒரு கருத்தை மட்டும் உங்கள்கிட்ட பதிய வைக்க விரும்புகிறேன். நெவர் சி பீப்புள் லீவ் யுவர் கம்பெனி அஸ் டெசர்டர்ஸ், சி தம் அஸ் அம்பாசிடர்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை அம்பாசிடர்ஸ் நீங்கள் உருவாக்குறீங்கன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட படிச்சுட்டு போனவங்க இன்றைக்கி கூட மனிதநேய அகாடமிக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குன்னா அவங்க வந்து அங்கே படிச்சுட்டு போகிற ஒவ்வொருத்தரும் என்றால் என்னாலும் அவங்க வந்து மனிதநேய அகாடமியோட வலிமை சேர்ப்பவர்கள்னு சொல்லுவார். அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்குறேன். அவருடைய அரசியல் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த நிறுவனத்தை அவர் கட்டமைக்கிறதை நீங்கள் ஒரு உதாரணமாக வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி இங்கே கால்பதித்து வெளியே சென்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய அம்பாசிடர்ஸாக உங்களுடைய தூதுவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்தி இருக்கக்கூடிய எனக்கு வழிவிட்டு அடுத்து வாழ்த்து இருக்கிற அன்பு சகோதரர்கள், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அப்பல்லோ வாஸ்குலர் சர்ஜன், ஜெனரல் வாஸ்குலர் சர்ஜன் மருத்துவர் சிஎம் கே ரெட்டி அவர்களே, எனக்கு இருக்கிற தெலுங்கு சமுதாயம் இன்றைக்கு வந்து தலைநிமிர்ந்து தமிழகத்தில் வேர்பாய்ச்சி தமிழகத்துக்கு வளர்ச்சிக்கு நீர்பாய்ச்சி நிற்கிறது என்றால் அதற்கு அவருடைய கட்டமைப்பும் முக்கியமான ஒரு காரணம் நினைக்கிறேன். தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், அதுவும் தமிழை முழுமையாக வரித்து கொண்ட தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சிஎம் ரெட்டி அவர்களே, அன்பு அண்ணன், புரட்சி தலைவி பேரில் கல்வி நிறுவனங்கள் எண்ணற்ற நடத்திட்டு இருக்க அன்பு சகோதரர், எங்கள் ஊருக்கார எங்கள் அண்ணாச்சி பேராசிரியர் கனகராஜ் அவர்களே, மற்றும் ஜெயா கல்வி நிறுவனங்கள் அதனுடைய தலைவர் அவங்க, இன்னைக்கு தான் எனக்கு அறிமுகமானார். கலாபாண்டியன் கல்வி நிறுவனங்கள்
போடியில் தென் தமிழகத்தில் நல்ல தரமான நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிற அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜெகநாதன் வந்தாரா அல்ல வர இருக்கிற அன்பு சகோதரர் முனைவர் ஜெகநாதன் அவர்களே, எஸ்ஏ இன்ஜினியரிங் கல்வி நிறுவனங்கள் அதற்கு விட்டுட்டு வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் தசரதன் அவர்களே, மற்றும் அன்பு அண்ணன் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர், அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் பெரிதும் மதிக்கும் என்னுடைய மென்டர் அன்பு சகோதரர் அவசியமே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களே, குறிப்பாக அன்பு தம்பி ஹேம்நாத் அவர்களே, அன்பு தம்பி சசிகுமார் அவர்களே, ரமேஷ் அவர்களே, காயத்ரி சுதாகர் அவர்களே, மற்றும் ரங்கராஜன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ராமு அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, சுனில் அவர்களே, குசேலன் அவர்களே, வில்வகுமார் அவர்களே, சுதாகர் அவர்களே, எல்லாருக்கும் என்ன இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர்றது, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களை கொண்டு அட்மிட் பண்ணலாம், நாளைக்கு இங்கே வந்து அட்மிட் பண்ணி இங்கேருந்து என் பிள்ளை வந்து ஐஏஎஸ் ஆச்சு, என் பிள்ளை வந்து இன்ஜினியர் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் தந்துக்கிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நல்வரவுகள். அவரை வந்து சொல்லக்கூடாது, நான் அதனால சொல்லுங்க, எங்கள் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு மிக அதிகமான பங்காட்சி, தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கி வந்து தலை நிமிர்ந்து இருக்கிறதுனா அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு ராஜாராம் அவர்கள், அது எல்லாருக்கும் ஒரு வகையில் அவர் விட்டு போன ஜிஓ சின்னம் வந்து துறையில் ஸ்ட்ராங்காக நிற்கிது, அவருக்கு அன்பு வணக்கங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நிறுவனம் ஆல் போல் பேருன்றி அதுக்கு போல் பெருகி நின்று என்றாலும் நிறைத்து நிற்க வேண்டும், ஜூபிட்டர்னு நல்ல பேர் வச்சுருக்கீங்க, முதல்ல உங்கள் பிராண்டை அழகாக ட்ராப் பண்ணி கொண்டு போங்க, இந்த பிராண்ட் வந்து நின்று நிலைத்து நிற்கும் பிராண்டாக வளர வேண்டும் என்று வாழ்த்திவிட்டேன்.